வணக்கம் நண்பர்களே, நம்மை இணைக்கும் வாராந்திர நிகழ்ச்சி வாழ்வும் வளமும். இதனை உங்களுடைய ரசனைக்கும் சிந்தனைக்கும் கொண்டு வருவது ஜலாந்துக்கு கல்யாணக்கல்லானிலே நீண்ட காலம் பவனி வரும் சிறப்பாக செயல்படும் அபுராஸ் நிறுவனத்தின் படைப்பு தான் இது. அதனை சீரிய முறையில் வழிநடத்துபவர் மணியல் ஜோதிட கலை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மர் டாக்டர் கோ பரமசிவம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் போல் முகமன் கூறுங்கள். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லா நெஞ்சங்களுக்கும் இந்த வேளையிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். மகிழ்ச்சி. அண்மையிலே ஆருத்ரா தரிசனம் மிகவும் விமரிசையாக, அதே சமயத்தில் மிகவும் எளிமையாக நீங்கள் நடத்தினீர்கள். அத்துடன் அன்னதானமும் வழங்கினீர்கள். ஒரு சிறு கண்ணோட்டத்துடன் நம்முடைய நிகழ்ச்சி. ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி முடித்து அடுத்தது வரக்கூடிய ஒரு சிறந்த நிகழ்வு அப்படின்னா அந்த ஆருத்ரா தரிசனம். அன்றைக்கி நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம், உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய பல கோயில்களில் அது நடக்கும். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஏன்னா உலகத்தின் மிக ஒரு பெரிய கோயில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் தான். அந்த கோயிலை ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசனம் பண்ணனா பாக்கியம் புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதிர நட்சத்திரம் இருக்கக்கூடிய அன்னைக்கு நடராஜருக்கு உண்டான அபிஷேகங்களை கண்டு அவர் பவனி வரக்கூடியதை கண்டாலே வாழ்க்கையில் மிக சிறப்பு வெற்றி எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே போல் அபூர்வாஸ் நிறுவனத்தில் அன்றைய தினம் சிறந்த முறையில் இந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. பல்வேறு இடங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து கலந்து கொண்டார்கள். நிறைய பேர் வந்து நமக்கு துணையாக உதவியாகவும் இருந்தார்கள். நன்றி. அத்துடன் அன்னதானமும் வழங்கினீர்கள். சிறப்பு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொன்னாங்க வீட்டில் சாப்பிட்டு. ஆமாம், அன்னைக்கு அன்னதானம் சமைத்து எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கப்பட்டது. அது பொதுவாக ஆருத்ரா தரிசனம் பண்ணாலும் அன்னதானத்தோடு செய்வது, அது நெய் கலந்த உணவாக இருக்கணும். அதனால் அந்த ஏற்பாடெல்லாம் இருந்துச்சு, அது சிறப்பாக இருந்துச்சு. மகிழ்ச்சி. நம்முடைய அபுராஸ் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் எண்களை அடிக்கடி நாம் சொல்லி வருகிறோம். 0139345614. உங்களுக்கு ஏதேனும் விளக்கம் தேவை என்றால் உங்களுடைய தகவலை பதிவு செய்தீர்களானால் உரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக இப்போது அபுராஸ் நிறுவனம் தனது வணிக நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்வதற்காக இன்னொரு வாட்ஸ்அப் எண்ணையும் வைத்திருக்கிறது. அதையும் குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. 0119681 6813 0119681 6813 இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது புத்தாண்டு பிறந்து நம்மளுடைய ஒளிபரப்பு வந்து 13ஆம் தேதி இடம்பெறப்போகிறது. இந்த புத்தாண்டிலேயே நாம் இருக்கிற போது ஒரு லேசாக ஒரு கோடி காட்டுங்களேன். ஏன்னா புத்தாண்டுனாவே எல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆமாம், ஒரு தகவலை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த வாட்ஸ்அப் எண்கள் 2 எண்கள் கொடுத்துருக்குறோம். இந்த 1 எண் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகவில்லை அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு பண்ணிட்டு எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அபூர்வாசனுடைய சேவைகள் என்னன்றது பார்க்குறோம். குழந்தை பிறந்தால் அதுக்கு பேர் வைக்கிறதுக்காக வேண்டி வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. நாங்கள் கட்டணம்லாம் செலுத்திட்டோம், எங்களுக்கு பேர் வச்சு கொடுங்க, ஜாதகத்தை பிரிண்ட் செய்யணும் வைக்கணும். ஒரு நபருக்கு நமக்கு செய்கிறதுக்கே வந்து ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே பிடிக்கும். ஏன்னா அது மாதிரி பெயர்கள்லாம் கொடுக்கணும், ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தில் வந்து ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது பாலாரிஷ்ட தோஷம் இருக்கிறதா, அல்லது தாய்க்கு தகப்பனாருக்கு எப்படி இருக்கிறது, ஏதாவது கண்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் நம்ம இணைத்து அனுப்பணும். அதனால் ஒன்று குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், குழந்தை பிறப்பு. 2வது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது. 3வது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறவங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அதிகபட்சமாக இந்த யந்திரங்கள் வாங்கணும். எங்களுடைய நேரங்காலங்கள் இப்போது எப்படி இருக்கிறது? இப்போ மீன ராசிங்க எங்களுக்கு அவர் வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார், மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி அப்படின்றது தொடக்கமாக இருக்கிறது, எந்திரங்களில் என்ன எந்திரம் வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தருங்க. ஒரு எண்ணில் வந்து ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா ஏறக்குறைய 100க்கணக்கான செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. நேர வேறுபாடு, அவங்க நேரத்துக்கு அங்கு செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம பதில் சொல்லலைன்னா அதுக்கு ஏதாவது அவங்க வந்து கேள்வி கேட்குறார்கள். ஒருத்தர் போட்டிருந்தார் பாருங்கள், டாக் 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 அபுராஸ் எவ்ரிபடி ஸ்லீப்பிங்,
அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதனால நான் என்ன செய்தேன்னா, சரி இன்னும் ஒரு எண்ணையும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இந்த அபூர்வாசுக்கு 32 எண் கொண்ட கடை இருக்கு, 40 எண் கொண்ட கடை இருக்கு. ஒரு கடைக்கு ஒரு எண்ணை வைத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் இருந்து வாடிக்கையாளர்களை நம்ம வந்து கவனிப்போம், அவங்களுக்கு உண்டான சேவைகளை வழங்க முடியும் அப்படின்றதுக்காக தான் 2 எண்களை நம்ம வந்து ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறோம். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லாருமே, ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய தகவல்களை, மிக முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2023 ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றேன். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பல ஆண்டுகளாக அபூர்வாசனத்தில் சித்திரை வருஷ பிறப்புக்கு நம்ம வந்து மருந்து நீர் தயாரித்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இன்னமும் கொடுப்போம். நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ண முடியும். என்ன மாதிரி அல்லது இருக்கக்கூடியவங்கள இது எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிமுறை, அதுக்கு உண்டான ஒரு வழி இருக்கிறது. அதுக்கு நிறைய அத்தரு புணுக்கு ஜவ்வாது தாளம்பூ மகிழம்பூ இந்த மாதிரியான பூக்கள்லாம் என்ன கொதிக்க வச்சு அதுதான் மருந்து நீர் அப்படின்னு சொல்லி கோயிலெலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது நீங்கள் தெரிந்து கொள்றதுல எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த நாட்டை விட்டு இன்னொரு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கனடாவில் இருப்பீங்க, ஆஸ்திரேலியாவில் இருப்பீங்க, எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த மருந்து நீர் தயாரித்து குளித்து கொண்டால் உங்களுக்கு ரொம்ப விசேஷம், வாழ்நாள் உள்ள அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மாதிரியான ஒரு விஷயம், மருந்து நீர் எப்படி தயாரிப்பது. அப்புறம் இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஒருத்தர் இறந்துட்டால் சில நட்சத்திரங்களை வந்து ஆகாத நட்சத்திரங்கள், அவிட்ட நட்சத்திரம், இந்த மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இதெல்லாம் தொடர் மரணங்களை குறிக்கக்கூடியது. ஒரு பயம் இருக்கிறது நமக்கு, என்ன செய்யலாம் அதுக்கு, அதுக்கு என்ன பரிகாரம். இந்த மாதிரியான விஷயங்களை நான் தொகுத்து வைத்திருக்கிறேன், 100+ விஷயங்களை தொகுத்து வைத்திருக்கிறேன். இது எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேதங்கள்லேருந்து எடுத்தது. சும்மா நம்ம வந்து பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பேசிக்கிறோம், இந்த விஷயங்கள் உங்களுக்கு போய் சேரணும். அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எல்லா விஷயங்களும் நம்ம முகநூல்லையும் யூடியூப்லேயும் நாங்கள் வந்து ஏற்றம் செய்கின்றோம். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள், பெல் ஐக்கோனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போது தான் உங்களுக்கு நாங்கள் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய வேலையெல்லாம் உங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும். இது ஒன்று மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெல் ஐக்கோனை அழுத்திக் கொள்வது, இது ரெண்டு மட்டும் பத்தாது. எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய தட்சணையே அதுதான், இதை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 10 பேர் தெரியும், 10 நண்பர்களா, 10 பேருக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், பகிருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போது தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து சில விஷயங்களை விட்டு செல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் ருத்ராட்சம் அப்படின்றது சாமியார் மட்டும்தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ருத்ராட்சம் அணிகிறார்கள். தேவி பாகவதத்தில் பெண்களும் அணியலாம், ஆண்களும் அணியலாம், எல்லா வயதினரும் அதை அணியலாம், அணியறதுனால நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அப்படியே வெளியே கொணரக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உள்ளதை தானே நம்ம வந்து தோண்டி எடுக்கிறோம், உள்ளதைத்தானே நம்ம நடைமுறைக்கு கொண்டு போய், இல்லாத ஒன்றை புதுசாக நம்ம எதுவும் புகுத்த கிடையாது. இருக்கிறதே நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் மிக முக்கியம். அதனால் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அது சரி, ஆனால் நான் போட்ட கேள்வி வந்து புத்தாண்டுகள் கோடி காட்டுங்கள் சொல்லி, இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமாம், நீங்க என்ன 12 ராசிக்கும் கேட்டீங்களா, உலகத்துக்கு அப்படி இருக்குன்னு கேட்டீங்க. பொதுவாக நீங்க புத்தாண்டு தொடங்கின உடனே 10 காலையில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நிலச்சரிவு, மனிதன் மனிதனாக வாழ வேண்டுங்க, இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள், எச்சரிக்கை. நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். மனிதன் வந்து வழிபடுவதற்கு தயாராக இருக்கணும். உனக்கு வழிபட நேரம் இருந்தால் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறதா நீங்கள் நினைக்கணும். நம்ம நினச்சி அதை வழிபாடு செய்யணும், அதுதான் மிக முக்கியம். மனிதன் ஒரு 2018 வரைக்குங்க நம்மலாம் ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டாங்க. சனிக்கிழமை நான் பப்புக்கு போய் ஆகணும், நாம் இப்படி தான் வாழ்க்கை இருந்துச்சு. அம்மா கூப்பிட்டு அப்பா ஒரு கல்யாணத்துக்கு போனேன், எனக்கு நோ டைம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் கடவுள் என்ன செஞ்சார், கோவிட்னு ஒன்றை கொடுத்து எல்லாரையும் முடக்கி வீட்டிலே உட்கார், ஒரு 5 வீட்டிலேயே தான், 24 வீட்டிலேயே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ, அதாவது வாழ்வியல் சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுச்சு. இதெல்லாம் எதுக்கு அறிகுறி அப்படின்னா, மனிதன் அவனுடைய தேவைகளுக்கு மிஞ்சி சில விஷயங்களை செய்ததுனால. அதனால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு உண்டான வழிகளை கற்று தெரிந்து அதன்படி நடப்பது தான் நல்லது.
எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாங்கங்கள் விசேஷங்களை பற்றி விவரித்து கூறக்கூடிய விஷயங்கள்லாம் கூட எதிர்மறையான சில விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், விமான விபத்துகள், வெள்ளம், பேரிடர், இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி தணிப்பது? இந்த கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுங்களா, அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப வலிமை ரொம்ப அதிகங்க, ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம கோயிலில் போயிட்டு எல்லாம், இப்போ ஒரு கோயிலில் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிற எதுக்கு சொல்கிறோம், எல்லாரும் ஒரு சேர சொல்கிறதுனால அவருக்கு போய் கேட்கும் அப்படின்னு. ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்கிறோம், தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொல்கிறோம், எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்கள்ல, கோரஸாக என்னத்துக்கு சொல்கிறாங்க கூட்டு பிரார்த்தனை. அங்கே கேட்கணும், அங்கே கேட்டால் நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தான். பஞ்சாங்கத்தை திருப்பினாலும் சரி, நீங்கள் நோஸ்ட்ராடாமஸ் தியரியை பார்த்தாலும் சரி, 2019 இது ஆரம்பிச்சிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நம்ம கடந்து போவோமா? கண்டிப்பாக, நிச்சயமாக, திட்டவட்டமாக கடந்து போவோம், கண்டிப்பாக கடந்து போவோம். நீங்கள் கேட்ட கேள்வி பெரிய கேள்விங்க, எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க. நாம் வந்து சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க, மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றார்கள். 36 ஆண்டுகள் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தேசத்தை ஆள்கிறார். அங்கிட்டு வந்து தர்மர் வந்து அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாரு. ரொம்ப வசதி, ரொம்ப செல்வாக்கு, எல்லாரும் அப்படியே மமதையில் இருக்கிறாங்க. அதுக்கு அங்கிட்டு என்னெல்லாம் நடக்கும், சோமபானம்லாம் அருந்திக்கிருந்து எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷத்தில் கழிப்பில் இருக்கிறாங்க. முனிவர் வருகிறார், அவங்க போய் முனிவரை வந்து வடப்பாக கேட்குறாங்க, நக்கலாக கேட்குறாங்க. அவர் என்ன குழந்தை பிறக்குன்னு ஒரு ஆண்மகனுக்கு தலையணை வைத்து கேட்குறாங்க. உங்கள் குளத்தை அழிக்கக்கூடிய ஒரு உலக்கம் வந்து பிறக்குன்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு உலக்கம் வந்து தான் பிறந்துச்சு 10 மாதம் கழித்து. அந்த உலக்கையை வந்து கிருஷ்ணர் சொல்லு கேட்டு எல்லோரும் இடித்து பொடி செய்து கடவுளில் கிடைக்கிறாங்க. திரும்பியும் வந்து கடல் கரையில் போய் எல்லாம் குடித்து கழிப்பாக இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்குள்ள சர்ச்சை ஏற்படுகிறது. அந்த உலக்கெல்லாம் வந்து புல்லாக முளைச்சிருக்கும், நாளெல்லாம் அதை பிடுங்கினாங்க. அடிக்கக்கூடிய வேலையில் அது இரும்பு உலகையாக மாறிடும், அந்த குளம் அழிந்தது. கிருஷ்ணர் ரொம்ப விஷனமாகி அப்படியே நடந்து போய் காட்டில் படுத்துட்டார், காலை இப்படி வச்சுட்டு படுத்தார். கிருஷ்ணருக்கு உயிர் வந்து பாதத்தில் இருந்துச்சு. வேடன் ஒருவன் பார்த்தான், அழகான மான் படுத்திருக்குன்னு அம்பு விட்டான், கிருஷ்ணர் பாதத்தில் பட்டுச்சு. அந்த கிருஷ்ணர் பாதத்தில் பட்டவுடனே கிருஷ்ணர் உயிர் இருக்கிறார். அந்த வேடனை வந்து அவர் தகனம் பண்ணுறான், முடியல, எல்லாம் எரிஞ்சிச்சு, அந்த இதயம் மட்டும் எரியல. இதயத்தை அழுத்து ஒரு மரப்பட்டியில் வைத்து ஆற்றுல விடுகிறான். அப்படியே அடிச்சுட்டு போகுது. கிருஷ்ணர் அந்த நாட்டோட ராஜா கனவுல தோன்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி என் இதயம் வருது, அதை எடுத்து வச்சு கோயில் கட்டினேன். அந்த கோயில் தாங்க பூரி ஜெகநாதர் கோயில், ஒடிசாவில் இருக்கக்கூடியது. ஒடிசா இன்னும் அந்த கிருஷ்ணரோடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. இது உண்மையான விஷயம். அந்த கோயிலில் 244 அடி உயரமாக, அதில் வந்து எதிர் தசையில் தான் கொடி பறக்குமா. அப்போ காற்று இப்படி அடிச்சுன்னா கொடி இப்படி பறக்காதான், கொடி இந்த பக்கம் பறக்குமா. விமானங்களோ பறவைகளோ அந்த கோபுரத்தின் மேலே பறப்புது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். இப்படி நிறைய அதிசயங்கள் அந்த கோயிலை சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கதையில் என்ன தெரிந்து கொள்கிறேன்னா, அவங்களாம் வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி பெற்று வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த போதை வஸ்துக்கள்லேருந்து இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இல்லையா. அப்போ மனிதன் மனிதனாக இருந்திருக்கான். அவர்களுக்குள்ளேயே நிறைய ஒரு பெரியவர்களை மதிக்காத, ஒரு சித்தர்களை மதிக்காத தனம் ஒன்று இருந்துச்சு தானே. அதனுடைய விளைவுகள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம் தானே. ராமாயணமும் சரி, மகாபாரதம் சரி, நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது. அதனால நம்ம சரியாக இருந்தோம்னா எல்லாம் சரியாக நடக்கும். சரிங்க, இந்த சந்தோஷத்தில் சீன புத்தாண்டு நெருங்கி வருகிறது. அபூர்வாஸ் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் சீன புத்தாண்டுக்கு வாடிக்கையாளர்கள் சிறப்பு விற்பனை செய்வீங்க. அபூர்வாஸ் நிறுவனத்தில்ங்க உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும், தீபாவளிக்கு பெரிய விசேஷமாக வியாபாரம் பரிவர்த்தனை நடக்குதோ இல்லையோ, சீன புத்தாண்டுக்கு அபூர்வாஸ் நிறுவனத்தில் எப்போதும் சிறப்பாக இருக்கும். வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக வரக்கூடியது. இப்போதே எனக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள், நாங்கள் இந்த தேதியில் வருகின்றோம், சீன புத்தாண்டில் நாங்கள் வருகின்றோம், எங்களுக்கு எந்திரங்கள் தேவை. என்ன எந்திரங்கள் கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 6 அங்குலத்துக்கு 6 அங்குலம், இந்த மாதிரி 9 அங்குலத்துக்கு 9 அங்குலம் இருக்கக்கூடிய சுதர்ஷன யந்திரமும் லக்ஷ்மி குபேர தனாகர்ஷன யந்திரமும், இது யாருக்கு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகிறது? 12 ராசிக்காரர்களுக்கும் சிறந்தது. ஆனால் இப்போது இந்த கிரக நிலைகளை ஆய்வு செய்து சொன்னோம்னா, யாருக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னா,
துலாம் ராசிக்காரர்களுக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும், ஏன்னா அந்த 2023 வருஷம் ஜனவரி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை 7.5 விடுபடுகிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள். 2700 90 மாதங்கள் அதை கடந்து வந்திருக்கிறார்கள். அடுத்தது அவங்களுக்கு எல்லாம் அதாவது தொட்டது தொலங்கும் நட்டது முளைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அவங்களுடைய வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடிய இடர்களை களைந்து பணம் சந்தோஷங்களை நிலைத்திருக்க செய்வது இந்த சுதர்ஷன யந்திரமும் லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண யந்திரம். அதனால் பொதுவாக எல்லாருக்கும் ஏற்புடையது என்றாலும் கூட தனுசு ராசி மேஷ ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு சில ராசிகளுக்கும் இது சிறப்பாக இருக்கும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களும் இந்த அஷ்டம சனியும் கண்ட சனியும் முழுமையாக முடிக்கிறார்கள் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு ஆரம்பமாகிறது, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனியை ஆரம்பிக்கிறது. சனிக்கவச ரட்சை இந்த மாதிரி அதாவது பரிகாரங்களை அவர்கள் செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதோடு டாக்டர் அந்த கூடுதலாக இன்னொரு எண் சொல்லியிருந்தீங்களா, வாட்ஸ்அப் எண் சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி நீங்கள் பகிர்ந்துக்குங்க? ஒன்று வந்து தகவல் பெறுவதற்காக உள்ளது ஒரு நம்பரு. இல்லை நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா பணியாளர் ஓய்வாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் கூப்பிட்டு பதில் சொல்லிடுது அவங்க. சரி, அவங்களுடைய தேவை என்ன இருக்கோ நம்ம அவங்கள கண்டுக்கிறது. இப்போ ஒரே தொலைபேசி ஒரு எண்ணாக இருந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு நமக்கு நேரங்காலம் பிடிக்கும் இல்லையா. ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பணியாளர்கிட்ட கொடுத்துட்டோம்னா ரெண்டு பேருமே வந்து இந்த கேட்கக்கூடிய வாடிக்கையாளருடைய தேவைகளை பூர்த்தி செய்து விடுவார்கள். சௌகரியமாக இருக்கணும் அப்படி ஏற்பாடு. அது ஒன்று. ஆனால் உங்களுடைய பொருள் அழிப்பாணிகள் எல்லாம் வரலாம், அதுக்கு எந்த அளவுக்கு இது துணை புரியும்? இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஏற்பாடும் இருக்குது. நீங்கள் தொலைபேசியிலே அந்த அழிப்பாணிகள்லாம் நம்ம பண்ணிடலாம். இப்போது அபூர்வாசி நிறுவனத்துக்கு அந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக தளம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்கு அங்கிட்டு இந்த ஷாப்பி லசாடா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்பாடாகி கொண்டிருக்குது. அதெல்லாம் முழுமை பெறக்கூடிய காலத்து ஒரு இரு மாதங்கள் எல்லாம் முழுமை பெற்றுவிடும். பட்ட ஒன்று நீங்கள் வந்து நேரடியாகவே அந்த வணிக தளத்திற்கு சென்று உங்களுடைய அழிப்பாணைகளை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது 1989 அபூர்வாசி நிறுவனம் தொடங்கியது வேறு, ஆனால் இப்போது அபூர்வாசி நிறுவனம் இருக்கின்ற நிலை வேறு. காலத்துக்கேற்ப விரிவாக்கம் கண்டு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு விரிவான சேவை வழங்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய திறமையெல்லாம் விரிவுபடுத்துகிறீர்களா? இந்த அற்புதமான தகவலை பதிவு செய்து இப்போதைக்கு விடைபெறுவோம். நம்முடன் தகவலை பதிவு செய்தவர் அபூர்வாசி நிறுவனர் மணியல் ஜோதிட கலைஞரிடம் முனைவர் பட்டம் பெற்ற ஆன்மீக சிந்தனை செம்மல் டாக்டர் கோ பரமசிவம். ஒரு விஷயங்க, நான் வளர்ந்திருக்கின்றேன், அபூர்வாசி நிறுவனம் பெருசாகி இருக்கின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்றைக்கும் என்னுடைய அறிவு திறமை நான் கற்ற வித்தை எல்லாமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காகத்தானே இருக்கிறது. என்ன வளர்ந்தாலும் சரி, சந்திரமண்டல அளவுக்கு வளர்ந்தாலும் சரி, நான் உங்களோடு தான் இருப்பேன். உங்களுடைய சூழ்நிலையை அனுசரித்து தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும். பணிவு, நிச்சயமாக பணிவு, அடக்கம் இந்த அளவில் விடைபெறும். நன்றி, வணக்கம்.